அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இதுதாங்க நம்ம நியூ ஹெல்மெட். உள்ளே பார்த்தீங்கன்னா பல போராட்டம் கழித்து ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஸோ 1 வீக் முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு சொல்கிறேங்க. ஸோ ஒரு August 31 ஓகேங்களா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஹெல்மெட் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆக்ஸார் அப்பெக்ஸ் வீட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் ஒரு September 2 பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்துருச்சு. பட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அது என்ன ஹெல்மெட்னா வேகா குரூசியா WB மாடல் பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ சரியான கோவம் வந்துருச்சு. அந்த ஹெல்மெட் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாய் ஹெல்மெட். ஆனால் நான் வாங்கின ஹெல்மெட் பார்த்திங்கன்னா 4720 ரூபா ஹெல்மெட். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீட்டில் நான் இல்லை, எங்கள் அம்மா தான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துச்சு வாங்கி வச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரிட்டர்ன் எடுக்க பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பண்ணி பேசி பேசி வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆன்லைனில் வாங்கவே வேணாம், கம்மி நேரிலே போய் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் பார்த்திங்கன்னா கடைசியில் நான் போன விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கடைக்கு போய் அந்த விளாக் எடுத்து ஸோ இந்த ஹெல்மெட் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது மூலமாக போன வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு லைசன்ஸ் போட்டிருந்தேன், LLR போட்டிருந்தேன், அதுவும் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காய்ச்சல், 3 நாள் காய்ச்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் காலேஜ் போல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா மாறி வந்துச்சு, காசு போயிடுச்சு, அவன் ரிட்டர்ன் வருமா வரலையான்னு கூட அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைங்க போன வாரம் எனக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியல, முடியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை எனக்கு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனை ஒன்று முடிச்சுங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு, ஹெல்மெட்டும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ காலேஜிலேருந்து எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க முடிச்சுக்கேன். போன வாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நான் பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ளாட் ஆகிட்டேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா என்னால் முடியலைங்க, ரொம்பவுமே விக்ஸ் ஆகிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, நம்ம அதெல்லாம் என்ன விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் வாங்கியாச்சுங்க. ஸோ பல நாள் கனவு, ஸோ இது இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரே டைம் தான், இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா வாங்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவலே வாங்கிட்டேன். ஸோ சும்மாலாம் வாங்கலைங்க, வீட்டில் கெஞ்சி கூத்தாடி தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு காசு புரட்ட முடியுமோ புரட்டி. ஸோ ஒரே ஒரு ஹெல்மெட் தாங்க இதுக்கப்புறம் நான் வாங்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கிட்டேன், கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு டாப் எண்ட் மாடல், அதுதான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். சரி ஓகே கேஸ், நம்ம இப்போ அன்பாக்சிங்க்கு போயிடலாம். கேஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இங்கே அன்பாக்சிங் தாங்க ஃபுல்லாக, உள்ள இருக்க ஹெல்மெட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறேங்க. அப்படியே பிரிக்க பிரிக்க பிளேடில் தான் கட் பண்ணுறோம். ஸோ கைஸ் நான் ஹெல்மெட் வாங்கியிருந்து ஒரு நாள் ஆச்சுங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்படி பற்றி வச்சுருந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா பிரி பிரி பிரின்னு ஒரே ரகலை, பட் என்னால் பிரிக்க முடியல. ஸோ கைஸ் நம்ம ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், அப்புறம் உங்களுக்கு அந்த கிஃப்ட்டெல்லாம் ஃபஸ்ட் அப்புறம் காமிக்கிறேங்க என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம். டன் டடன், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ கைஸ் நம்ம ஹெல்மெட்டு எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து வா, ரப்பப்பம் ரப்பப்பம் பார்த்தீங்களா கைஸ், அப்படியே தக்க 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 மின்னுது ஹெல்மெட்டு. இதுதான் கைஸ் நம்ம வாங்கின ஹெல்மெட். ஸோ எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆக்ஸார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் மாடலுங்க. ஸோ டாப் எண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹெல்மெட் தாங்க இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோக்கர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா XBHP ஹெல்மெட் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஜோக்கர் ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைசர் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ. ஸோ இந்த ஹெல்மெட் இந்த வைசர் ரேட் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ நம்ம போய் கடையில் ஸ்பேர் வாங்கினோம்னா எவ்வளோ ரேட் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தாங்க கொடுத்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்ம வாங்கின ஹெல்மெட். ஸோ நான் பார்த்திங்கன்னா கடையிலே பார்த்திங்கன்னா அந்த மோட்டோ விலாக் அந்த இது சின் மவுண்ட் பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டாங்க அவங்ககிட்டயே சொல்லி. ஸோ ஸோ கைஸ் இந்த ஹெல்மெட் பற்றி சொல்லணும்னா வேறு லெவலான ஹெல்மெட்டுங்க. ஸோ ஆக்ஸார்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்மெட். அண்டு இந்த ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா DOT சர்டிஃபிகேட், அப்போ ECE சர்டிஃபிகேட்டுங்க ஓகேங்களா. அப்போ ISI சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த 3 சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் இருக்குது, அதனால தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக சூஸ் பண்ணுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் சர்டிஃபிகேட்டுங்க, அமெரிக்கன் சர்டிஃபிகேட், அப்புறம் யூரோப்பியன் சர்டிஃபிகேட். அப்புறம் கைஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா டபுள் வைசர் வந்ததுங்க, ஒன்று பார்த்திங்கன்னா கிளியர் வைசர், இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கூட பிரிக்கலைங்க, இருங்க பிரிக்கலாத. அப்புறம் இது ஒரு வைசருங்க, அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உள்ள டபுள் வைசருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோ வளாக் பண்ணும்போது இந்த வைசர் போட்டு நம்ம ஓட்டினோம்னா அந்த சூரிய கதிர் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது. ஸோ இந்த வைசர் பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபாக் வைசர். ஸோ இருங்க நம்ம ஸ்டிக்கர் பிரிக்கலாம், இங்கே இந்த வாக்கு சார். ஓகே கேஷ் நம்ம ஸ்டிக்கரை பிரிக்கிறோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது, இருங்க அதையும் பிரிச்சிடலாம்.
சேஃப்டியாக வச்சுக்கணுங்க, எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ரைஸ் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் அந்த டேப்பை கழட்ட முடியல, அது என்னன்னு தெரிலங்க. ஸோ அது அப்புறமேலே கழட்டிக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இதை கழட்டலாம், இப்போ நம்ம இதை பிச்சிடலாம். ஸோ குஷனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டுங்க, சரியான சாஃப்ட்டு. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குஷன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்குங்க குஷனெல்லாம், ஏன்னா ரேட் அந்தளவுக்கு ரேட்டில். ஸோ கைஸ் நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கடைசியாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, ஜோக்கர் டிசைன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சர் சிம்பிள் இருக்கும், பட் அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த டிசைனை மறைக்குது அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்கன்னா கழட்டி வச்சிருக்காங்க. அது இருக்குது பட் நம்ம அது வேணால் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அப்புறம் கைஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வென்ட் இருக்குது, ஏர் வென்ட்டு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வென்ட்டுங்க ஏர் ஃப்ளோக்காக. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா கடையில் என்ன ஹெல்மெட் வாங்க போனேன்னா ஆக்சர் சி டெவில், ஆக்சர் எஃபெக்ட் சி டெவில் தான் பார்த்தீங்கன்னா வாங்க போனது. ஸோ அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போனே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி அடுத்த நாள் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், நான் ஜோக்கர் பார்த்தீங்கன்னா ஐடியாவே இல்லை எடுக்கலான்னு. ஸோ அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கொண்டாந்தாங்க, பார்த்துனே பிடிச்சிருந்துச்சு அப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஆக்சலில் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் ஓகேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் ஒரு பெரிய அப்கிரேட் தாங்க நம்ம சேனலுக்கு. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எங்கள் நான் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், அதாவது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம். ஸோ பதனமாக வச்சுக்கணுங்க, ஏதாவது எந்த ஒரு சேதம் இல்லாமல். ஸோ கைஸ் ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6500, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ ஹெல்மெட் பார்த்திங்கன்னா 6500ஆ, ஸோ டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட்டுங்க. அது போக 10% டிஸ்கவுண்ட்னா 5850ங்க. அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு எது கிஃப்ட்டாக தந்தாங்கன்னா இந்த வைசர் ஒன்று ஃப்ரீங்க ஓகேங்களா. இது இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் பக்கம் வருங்க இந்த வைசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைஸ் இந்த ஃபேஸ் மாஸ்க் ஒன்று ஃப்ரீங்க, அதாவது ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாங்க மேலே, அது ஒன்று ஃப்ரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸுங்க, அதாவது ஹேண்ட்லேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் மாதிரி வருங்க, அந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மூணு பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அதோட பார்த்தீங்கன்னா வேறு என்ன காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, தி ஜோக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அவள் இங்கே பாருங்கள் டிசின்னு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ஒரு டிசி வார்னர் ப்ரோஸ் அவங்கள தான் இருக்குன்னு. ஸோ பேட்மேன் இருக்காங்க, வார்னர் ப்ரோஸ் அவங்க பிராண்ட் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஓகே கைஸ். ஸோ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைமில் ஹெல்மெட் பின்னாடி ஒட்டி வச்சுருந்தோம்னா ஸோ லைட் பட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஸ்டிக்கருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லா ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய பிளட் குரூப் ஸ்டிக்கர்ஸுங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் இருந்தே ஆகணும். ஏதாவது ஆக்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம பிளட் குரூப் பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கர்ஸுங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸாரோட அந்த ஸ்டிக்கருங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதாங்க, இதோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்பாய்லருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர் தாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஷேப்பில் பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லர் நமக்கு வேணான்னா நம்ம இது கூட போட்டுக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், வேணால் ரிமூவ் பண்ணி நம்ம பிளாக் கலர் போட்டுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த நோஸ் கிட்ட இருக்கிறதுங்க, அதாவது இருக்க காமிக்கிறேன் கைஸ். இது ஓப்பன் பண்ணோம்னா கைஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வரும். நான் வந்து இது சின் மவுண்ட்டு மாற்றினால பார்த்திங்கன்னா கழட்டி வச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் இந்த நோஸ் இதுங்க ஓகே கைஸ். ஸோ கைஸ் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சர் சிம்பிள் நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வைக்கிறதுங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா சரி இந்த டிசைன் மறைக்கும் தான் பார்த்திங்கன்னா இது தனியாக வச்சுருக்காங்க, நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டோட மொத்த கிட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா கவரில் இருக்குது, இங்கே பிரித்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க கைஸ். இப்போதைக்கு கவர் பிரிக்கல, ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இது யூஸ் கிடையாதுங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது நான் என்ன ஹெல்மெட் வாங்கலான்னு ஐடியா இருந்தேன்னா ஆக்சர் எஃபெக்ட்ஸ் விவிடு தாங்க வாங்கலான்னு இருந்தேன். ஸோ ஓகேங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சரியாது நிறைய பேர் வச்சுருக்காங்க, சரி நாம கொஞ்சம் வேறு மாதிரி புதுசாக வாங்கலாம்னு தான் சரி சி டெபிள் வாங்கலான்னு பார்த்தேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அந்த கடைக்கு போகும்போது அங்கே ஸ்டாக் இருந்துச்சு. சரி ஓகே அங்கே டிஸ்கவுண்ட் கம்மியாக இருக்குனால சரி நம்ம கோபிக்கு போகலாம் அங்கே போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சி டபுள் இருக்குது, பட் அடுத்த நாள் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியலங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 10 நாள் வெயிட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஒரு நாள் வெயிட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த ஜோக்கர் பார்த்தோம். ஸோ அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கைஸ் ஸோ ஆக்ஸ்ஆர் எஸ்எம்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்டுங்க. ஸோ ஒரு மீடியமாக ஒரு டூரிங்
டூரிங் லெவல் நீங்கள் போகணுன்னா ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் தாங்க வேணும். நம்ம நார்மல் ஹெல்மெட்ஸ் வேகாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக எதுக்கு நான் இந்த ஹெல்மெட் வாங்கினா ஒரு மோட்டோ வ்ளாகிங்காக வாங்கினதுங்க. ஏன்னா வின் நாய்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே கேட்கக்கூடாது. சில விஷயங்கள பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இல்லை, அதனால பார்த்திங்கன்னா நான் ஆக்ஸார் சூஸ் பண்ணேன். ஸோ ஆக்ஸா இருக்குது, எஸ்எம்கே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாடல்ஸில் இருக்குது. அந்த மாதிரி டூரிங் பர்பஸ் ரொம்ப தூரம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆக்ஸாலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ்லாம் இருக்குங்க, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்க. சி டபிள் இருக்குது, விவில் இருக்குது, வெனமஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சில மாடல்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்ஸாலே இருக்குது. ஆக்ஸால் எஸ்எம்கே பார்த்திங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க கைஸ், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. சரி ஓகேங்க, உங்களுக்கு நான் இந்த ஹெல்மெட் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் என்னோடய ஹெட் சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம்ங்க, அது வந்து லார்ஜ் மாடல் தான் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பார்த்திங்கன்னா பேடிங் மாற்றிட்டோம், ஃபுல்லாக மீடியம் சைஸ் பேடிங் மாற்றிட்டோம். ஓகேங்க, உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் எப்படி இருக்கு ஹெல்மெட், நல்லா இருக்குல்ல? ஓகே, நல்லா இருக்கும் தான் நம்புகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் வைசர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்லேருந்து ஓரளவுக்கு கண்ணில் கிளேர் அடிக்காமல் பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் அண்டு மோட்டர் லாக் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வின் நாய்ஸும் இல்லாமல் மோட்டர் லாக் வேறு லெவல் எடுக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ மோட்டர் லாக்னா ஃபஸ்ட் நம்ம நம்ம ஈரோடு தாங்க. ஈரோடு பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் தான் நம்ம சுற்ற போகிறோம். ஈரோடு பார்த்திங்கன்னா என்னென்ன இடம் ஃபேமஸாக இருக்கும் அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போக போகிறோம்னா பன்னாதி போக போகிறோம். ஸோ அங்கே தான் பிளான் போட்டிருக்கோம். அங்கே இல்லைனா ஒரு மிஸ்டியான பாண்ட் ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா, எங்கள் ஊர் பக்கத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போக போகிறோம். ஸோ ரெண்டில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம், ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஜோக்கர் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் நான் தாங்க வச்சிருக்கேன், வேறு யாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா இல்லை, அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இது வாங்கிட்டேன். ஸோ நம்மளை பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கட்டும். ஓகே கைஸ், நான் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் எங்கே வாங்கினேங்கிறத காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நாட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெலிவரி இருக்குது, ஒன் டேல பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெலிவரி இருக்குது. ஸோ மறக்காம உங்களுக்கு ஏதாவது ஹெல்மெட்ஸ் வேணுன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க கைஸ். ஓகே, நான் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்ங்க.